தமிழ்நாட்டில் சக்கராளிகள் கூட்டுறவு சக்கராளிகள் 16, பொதுத்துறை சக்கராளிகள் 2, தனியார் சக்கராளிகள் 24 என்ற நிலைமையில 42 சக்கராளிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 23 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்த இந்த மாநிலத்தில் இப்போ ஒரு 10 லட்சம் டன் சர்க்கரை என்ற அளவில் உற்பத்தி இருக்கு. இடையில கடந்த ஆட்சி காலத்தில் கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவை தொகைகளை தனியார் சக்கராளிகளும் கூட்டுறவு சக்கராளிகளும் தரலை. உதாரணத்துக்கு கரும்பு கட்டுப்பாடு சட்டம் 1966 நீங்கள் வந்து மாநில அரசு பரிந்துரை விலை அறிவிக்காத காலத்தில் சக்கராளிகளுக்கு வரக்கூடிய லாபத்தில் பங்கை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சக்கராளிகள் மாநில அரசு எஸ்ஏபி அறிவிக்காத காலத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய லாப பங்கு தொகையை கொடுக்கல. 2004, 2005, 2008, 2009 அந்த ஆண்டுகளில் லாபத்தில் பங்கு தொகையை அனைத்து சக்கராளிகளும் கொடுத்துருக்கணும். இதை தராததை கண்டித்து தர வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் தமிழகத்தில் பல போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். ஒரு நெடிய போராட்டத்துக்கு பிறகும் மாநில அரசை அணுகிய பிறகும் மாநில அரசு அதை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தை அணுகினோம். சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டு இந்த ஆண்டுகளில் லாப பங்கு தொகை 5A கரும்பு கட்டுப்பாடு சட்டப்படி தர வேண்டிய நிலுவைத் தொகையை தரலை, ஆகவே இதை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகின போது நீதிமன்றம் அதை பூரா விசாரணை செய்து ஆமாம், கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தின் அடிப்படையில் லாப பங்கு தொகையை விவசாயிகளுக்கு இந்த சக்கராளிகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சக்கராளிகளில் 98 கோடி ரூபாயை மாநில அரசு கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த தனியார் சக்கராளிகள் அந்த தொகையை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அப்போது அந்த மேல்முறையீட்டு மனு அவங்க செய்தபோது அதை எதிர்த்து தமிழ்நாடு கரும்பு சாய சங்க சார்பில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம். நீதிமன்றம் அதை பூரா விசாரித்து அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. தனியார் சக்கராளிகள் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவர்கள் பொதுவாக கொடுத்தாங்க. இது 2019 அந்த தீர்ப்பு வந்தது. பிறகு சிஸ்மா தென்னிந்திய சக்கராளி உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனாங்க. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த அமர்வு 2 பேர் கொண்ட நீதிபதிகள் அதை முழுக்க விசாரணை செய்துட்டு கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தின் அடிப்படையில் பிரிவு 5 கீழ் கொடுக்க தவறிய பணத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பில் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆகவே சிஸ்மா போட்ட ரிட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்கிறோம், இந்த பணத்தை அனைத்து தனியார் சக்கராளிகளும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு 10 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தனியார் சக்கராளிகள் அந்த பணத்தை கொடுக்க வேணும்னு சொல்லி மாநில அரசு சர்க்கரைத்துறை ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். மாநில சர்க்கரைத்துறை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஐடி பாரி சக்கராலை, கோத்தாரி, பொன்னி சக்கராலை, ராஜஸ்ரீ, தரணி, பன்னாரி அம்மன், சக்தி சுகர்ஸு உள்ளிட்ட சக்கராளிகள் நீங்கள் இந்த பணத்தை தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவரங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட சக்கராளிகளுக்கு மாநில சர்க்கரைத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு 16 தனியார் சக்கராளிகள் ஏறத்தாழ ஒரு 220 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல தீர்ப்பு.
இதன் மூலம் 100,00,000 கரும்பு விவசாய குடும்பங்கள் பலனடைகிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டிய பணத்தை, கொடுக்க தவறிய பணத்தை நெடிய போராட்டத்தின் மூலம், சட்ட போராட்டத்தையும் களத்திலே விவசாயிகளை திரட்டி நடத்திய போராட்டத்தின் மூலமும் இன்றைக்கு தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கரும்பு விவசாயிகளுக்கு பெரிய பலனை தரும் என்ற அடிப்படையில் கரும்பு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஆலைகள் முன்பு தங்களுடைய உரிமைகளை நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சம்பந்தப்பட்ட ஆலைகளிலே அந்த விவசாயிகள் எழுப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.